ಓಂ ಗಂ ಗಣಪತಿಯೇ ನಮಗೆ. ಗುರುಬ್ರಹ್ಮ, ಗುರುರ್ವಿಷ್ಣು, ಗುರುದೇವೋ, ಗುರುಮಹೇಶ್ವರ, ಗುರು ಶಾಸ್ತ್ರಾನ್, ಪರಪ್ರಮೈ தஸ்மை ஸ்ரீமத் குருவே நமக. மறைமிகு காளைநூலில் வல்லோம் வானவர்க்கரசன் மந்திரியாகி நரேஸ்வரி கற்பக பொன்னாட்டினுக்கு அதிபனாகி நிறைதனம் சிவிகை மண்ணில் நீடு போகத்தை நல்கு இறைவன் குருவியாளனிரு மலர்பாதம் போற்றி போற்றி. தேவநாம்ஜ ரிஷிநாம்ஜ குருங்காஞ்சன் சன்னிபம் புத்திபூதம் திருலோகேஷம் தம்னமாமி பிரகஸ்பதியும் அனைவருக்கும் குரு பகவானுடைய அருளாசி கிடைக்க பெற்று, தற்சமயம் ஸ்ரீ குரு பகவான் விளம்பி வருஷம் பெயர்ச்சி ஆகியிருக்கிறார். அது சம்பந்தமான பலனை எனது குருவின் அருளாசியோடும் எனது பெற்றோர்கள் அருளாசியோடும் சித்தி சிவா சோதிடத்தின் எஸ் தங்கவேல் கவுண்டரின் குரு பெயர்ச்சி பலன்கள் உங்கள் எல்லோரது ஆசியுடன் தெரிவிக்கிறேன். இப்போ குரு பகவான் வந்து துலா ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பெயர்ந்திருக்கிறார். சந்திர ராசிக்கு இரண்டாம் இடம், ஐந்தாம் இடம், ஏழாம் இடம், ஒன்பதாம் இடம், பதினொன்றாம் இடம் இந்த இடத்தில் வந்தால் மிக மிக நன்மை நடக்கும் என்று முன்னோர்கள் கூறி வைத்துள்ளனர். அதிலும் ஒரு ஜாதகத்தை பொறுத்தளவு ஒருவர் பிறந்திருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். அவருக்கு வந்து 12 வயது முடியும் வரை முதல் சுற்று, அதாவது 1வது வயசிலிருந்து 12 வயது முடியும் வரை முதல் சுற்று. அந்த முதல் சுற்றிலே சந்திரனுக்கு 8வது ராசியில் வரும்பொழுது மிக மிக சோதனையான காலம் என்று சொல்லுவார்கள். பொதுவான கருத்து. அந்த கருத்திலே அதாவது இப்போ மேஷராசி என்று வைத்துக்கொள்வோம், அவருக்கு வந்து 12 வயது பூர்த்தியாகவில்லை, சந்திரனுக்கு 8வது இடத்தில் குரு வந்துள்ளது. அப்போ அந்த ஜாதகருக்கு அப்படி செய்து விடுமா? செய்யாது. அவருடைய அப்பாவுக்கு தனவரவை கொடுக்கும். முதல் 12 வருடம் குரு சுத்திலே, இப்போ 8வது வீட்டில் வரும்பொழுது மட்டும் பலனை சொல்வோம். 8வது வீட்டில் வரும்பொழுது அவங்க அப்பாவுக்கு தனவரவு திடீர்னு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. இது முன்னோர்களால் சொல்லப்பட்ட ஒரு கருத்து. அதே மாதிரி ஒவ்வொரு சுத்திலையும் வேறுபட்ட பலன். குறைஞ்சபட்சம் அதாவது வந்து 12 வருஷத்துக்கு ஒரு முறை 12 ராசியும் சுற்றி வருகிறார். 1 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு வீடு மாறி சுற்றி வருகிறார் குரு பகவான். ஜனனகாலத்திலே சந்திரன் இருக்கும் ராசிக்கு பொதுவான பாடல்கள் நிறைய உண்டு. தர்மபுத்திரன் நாளிலே வனவாசம் அப்படி போனதும், இன்மைய திண்ணில் ராணி வாலி பட்டமிழந்து போகும்படியானதும், அந்த மாதிரி பாடல்கள் எல்லாம் உண்டு, இல்லை என்று சொல்வதற்கில்லை. அதுக்காக அதாவது முதல் சுற்றிலே குரு வந்து சந்திரனுக்கு 8வது ராசியில் வரும்பொழுது உயிருக்கு கண்டம் வரும் என்று சொல்வார்கள். ஆனால் முதல் சுற்றில் மேற்கூறிய பலனை மாற்றி தந்தைக்கு தனவரவு என்று சொல்ல வேண்டும். அடுத்தபடியாக முதல் சுற்றில் அதுக்கு இப்போ இது 8வது, சந்திரராசிக்கு வந்து 8 ஒரு பொதுவான ஒரு கருத்து. அதே 9 ராசிக்கு வரும்பொழுது அந்த ஜாதகம் கூட பிறந்த முதல்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல பலன், நன்மையான பலன் வந்து எதிர்பார்க்கலாம். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. அதே போல 2வது சுற்றுல வந்து 2வது சுற்று அது எந்த நட்சத்திரமா இருந்தாலும் சரி, ஒரு ஜாதகரை பிறந்து 12வது வருஷம் முடிஞ்சு 13வது வருஷத்திலிருந்து
குரு பகவான் மேஷம் ரிஷபம் ஆகிய ராசியில் சஞ்சரிக்கும் பொழுது எல்லா விதமான நன்மை சுப நிகழ்ச்சி அனைத்தும் நடைபெறும். அதே மாதிரி 24வது வயசுலிருந்து 36வது வயசுக்குள்ள குரு பகவான் வந்து சந்திர லக்னத்துக்கு 1வது இடம் 4வது இடம் 5வது இடம் 7வது இடம் 9வது இடம் 10வது இடம் 11வது இடம் 12வது இடம் நல்ல சிறப்பான நற்பலனை கொடுக்கும் ஆதாரம் உள்ளது. அதே போல 4வது சுற்றில் குரு பகவான் 4வது சுற்று அப்படின்னா 3 வந்து 36க்கு மேல 37வது வயசுன்னு கணக்கு வைத்துக் கொள்வோம். ஜென்ம ராசிக்கு குரு வந்தார் அப்படின்னு சொன்னால் அந்த குடும்பத்துக்கு வந்து அரசாங்கத்தினால் விரோதமும் ஊர் பஞ்சாயத்தில் விரோதமும் இந்த மாதிரியெல்லாம் வரும். ரெண்டில் சந்தரிக்கும் போது பண வருவாய், நல்ல பண வருவாய் கிடைக்கும். அதாவது வந்து நான் சொல்றது 3வது சுத்து முடிஞ்சு 4வது சுத்துல. அதே மாதிரி வந்து ராசிக்கு 9ல் சஞ்சரிக்கும் போது அந்த குடும்பத்துக்கு நல்ல கௌரவம் கிடைக்கும். அந்த ஜாதகனால அந்த ஜாதகருக்கு நல்ல கௌரவம் கிடைக்கும். அதாவது வந்து 36 வயசுக்கு மேல. அதே மாதிரி ராசிக்கு நான் சொன்ன வயசுல 36வது வயசுலேருந்து 48 வயசுக்குள்ள ராசிக்கு 11வது இடம் 12வது இடம் சஞ்சரிக்கும் போது சுகபோக வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. 48வது வயசுக்கு மேலே குரு பகவான் ஜென்ம ராசியில் வந்து சஞ்சரிக்கும் போது அந்த ஜாதகருக்கு மன கஷ்டம் குழப்பம் அதிகமான குழப்பம் வருவாய் குறைவு கடன் ஆகிறது கடன் கட்ட முடியாமல் தவிக்கிறது இதெல்லாம் நடக்கும். அதே மாதிரி வந்து அந்த ஜென்ம குருவுட்டு 2வது வீட்டுக்கு வரும்பொழுது நல்ல பணம் வருவாய் பணத்தை பற்றி அதாவது வந்து அவர் நினைத்து பார்க்காத அளவுக்கு அவருக்கு வந்து தனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த 48வது வயசுக்கு மேலே 2வது வீட்டில் வரும்பொழுது அந்த பலன் உண்டு சந்திரனுக்கு 2வது இடத்துல. அதே மாதிரி வந்து மூணில் சஞ்சரிக்கும் போதும் 4வது இடத்துல சஞ்சரிக்கும் போதும் மிக சிறப்பான பலனை எதிர்பார்க்கலாம் நடக்கும். பொதுவாக குரு எந்த சுற்றில் இருந்தாலும் ராசிக்கு 2, 5, 7, 9, 11 ஆகிய ஸ்தானங்களில் சஞ்சரிக்கும் பொழுது நற்பலனைத்தான் தரும். இதை அடிப்படையாக கருத்தில் கொண்டு நான் முன்னே கூறியதைப் போல ஆராய்ந்து குருவினுடைய கோச்சார பலனை பார்க்க வேண்டும். ஆகவே குரு பேசியாகப்பட்டது. நான் சொல்கிற கருத்து உங்களுக்கு புதுமையாக இருந்தாலும் ஆதாரத்தோடு தான் நான் பேசுகிறேன். அதே மாதிரி வந்து குரு வந்து பொதுவான கருத்தில் வந்து சொல்லும்போது குரு பேசிக்கே தனியாக கணிதம் இருக்கிறது. அதுக்கடுத்தபடியாக குரு பகவான் போன 1 வருடம் இப்போ இந்த பேசிக்கு முன்னாடி பகை வீட்டில் இருந்தார். சுக்கரனுக்கு வந்து நட்பு கிரகம் இல்லை அவர், அதனால் வந்து ஜனங்கள் அதாவது குரு அப்படின்னாவே ஒரு நல்ல ஒரு நல்ல சூழ்நிலை, எத்தனை அவமதிப்பு எத்தனை கெட்ட பெயர் பணத்தினால் பிரச்சனை எவ்வளவு கேவலப்பட வேண்டிய சூழ்நிலை. கிட்டத்தட்ட இந்த 2 வருஷமாக குரு வந்து புதனுடைய ராசியிலே இருக்கும்பொழுது புதன் வந்து நண்பர் அல்ல, சிம்மத்தொட்டு குரு வந்து கீழே வந்த உடனே இந்த 2 வருஷமாக பட்ட ஜனங்கள் பட்ட கஷ்டம் இனிமேல் 100% தீர்ந்து நல்லாவே நடக்கும் என்று கூறி மேலும் தொடரும் என்று கூறிக்கொண்டு உங்களது எல்லோர் நல்லாதரோடும் தொடரும் தொடரும். நன்றி, வணக்கம்.